கலைஞர் கருணாநிதிக்கு ரெண்டு வித குற்றச்சாட்டு அவர் மேலே வரும். ஒரு தரப்பு வந்து அவர் தமிழின துரோகி, டெல்லிக்கு அடிமைன்னு சொல்லுவாங்க. இன்னொரு தரப்பு வந்து ஒரு பிரிவினைவாதி, கேரளாவோட பாஜக பொலிட்டிக்ஸும் அடங்கியிருக்குது. காங்கிரஸை பலகீனப்படுத்துறதுக்கு, கிறிஸ்டின்ஸை கையில் எடுக்கிறதுக்கு அவங்க பார்க்குறாங்க. ரோஜா சொன்ன கருத்தை நான் தவறுன்னு உடனே சொல்ல மாட்டேன். அவங்க அவங்க ரோலை அவங்க பண்ணி தான் தீரணும். இதே மாதிரி ஜெயலலிதா கூட 96ல் வந்து உடனே ரஜினியோட வார்த்தையை கண்டு மறந்து போனாங்க. எனிவே ரஜினிக்கு வந்து ஒரு நேரடி அரசியல்னாலும் கூட நாட்டு நலன் கருதி சில அரசியல் அவர் ஏன் பாரத பிரதமர் மோடிக்கு மறிட்ட சொல்லக்கூடாது, சொல்லலாம். அதுக்கான வாய்ப்புகள் வரலாம் இல்லையா? ஃபைட் அண்ட் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கோகுல். நம்ம கூட வந்து ஆர்டி சார் இருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம் கோகுல். சார் தமிழ்நாடே கொஞ்சம் தீப்புச்ச மாதிரி தான் சார் இருக்குது. இந்த கேரளா ஸ்டோரி, இதுக்கு வந்து ஆதரவு நிலைப்பாடும் எதிர்நிலைப்பாடும் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்குது சார். நீங்கள் வந்து அதை நல்லா விவரித்து சொல்லுவீங்க நான் நம்புகிறேன் சார். சொல்லுங்கள் சார். அதாவது பொதுவாக கலைஞர் கருணாநிதிக்கு ரெண்டு வித குற்றச்சாட்டு அவர் மேலே வரும். ஒரு தரப்பு வந்து அவர் தமிழின துரோகி, டெல்லிக்கு அடிமைன்னு சொல்லுவாங்க. இன்னொரு தரப்பு வந்து ஒரு பிரிவினைவாதி, தேசத்தை துண்டாட பார்க்குறாரு, துண்டு போடுவது தோளுக்கழகு நாட்டுக்கழகில் தம்பின்லாம் அவருக்கு எதிராகலாம் அந்த பாடல்களையே படங்களில் வச்சுருப்பாங்க. தாயினி ஒரு படம்னு நினைக்கிறேன், அண்ணன் நடிகர் சிவாஜி நடித்த படம். ஸோ இந்த ரெண்டு குற்றச்சாட்டையும் வந்து திமுக வந்து ஒரு தேர்தல் அரசியல் களத்துக்குள்ளே வரும்போது எதிர்கொண்டு தான் வந்துட்டுருக்குது. இன்றைக்கி நாம் தமிழர் சீமான் வந்து ஃபோர் பிராண்டில் வந்து நின்று முஸ்லீம் விஷயத்தில் வந்து பாஜகவோட எண்ண ஓட்டத்துக்கு தக்கன திமுக செயல்படுதுங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இந்த இஷ்யூ நாம் தமிழரை பொறுத்தளவில் அவங்க கன்ஷிராம் பாணி ஒரு அரசியலை பண்ணுறாங்க. எஸ்சிபிசி மைனாரிட்டிஸ்னு அவங்க சொல்லலை, தமிழ் அந்த சொல்கிறாங்க. ஓகே, அந்த அரசியலுக்குள்ளே நின்று அவங்க ஹார்ட் ஹிட்டிங் ப்ரோ முஸ்லீமாக களத்துக்குள்ளே வராங்க. அதில் டாவின்சி கோடு கிறிஸ்டின் சம்மந்தப்பட்ட இதை வந்து தடை பண்ண மாதிரி இதை ஏன் தடை பண்ணலங்கிற ஒரு கேள்வியும் அவங்க வைக்கிறாங்க. ஸோ இந்த இஷ்யூவை வேறு எந்த அரசியல் கட்சியும் வந்து முன்னெடுக்கலை. ஏன் முன்னெடுக்கலைங்கிறது காங்கிரஸ் பல இடங்களில் எடுக்கிறாங்க. அதை பிரதமரை சுட்டி காட்டி தீவிரவாதத்துக்கு ஆதரவாக காங்கிரஸ் இருக்குது, தீவிரவாதத்தை ஏற்று போராடுறது காங்கிரஸ் தயாரா இல்லைங்கிற புள்ளிக்குள்ளே பிரதமர் சொல்லியிருக்காரு. இவர் ரமேஷ் சென்னித்தலா தன்னோட மருமகா கிறிஸ்டின்னு, நாங்கள் எல்லா மதத்துக்கும் சம்மந்தப்பட்டவங்க அந்த மாதிரி சொல்லி அதை டிஃபெண்ட் பண்ணக்கூடிய இதையும் ரமேஷ் சென்னித்தலா மாநில காங்கிரஸ் தலைவர் வந்து அது மகாராஷ்டிராவில் அந்த படத்துக்கு வரிவிலக்கே கொடுத்துட்டாங்க. ஆமாம், வரிவிலை கொடுத்துட்டாங்கன்னா அது ப்ரோ பிஜேபி படம், தீவிரவாதத்துக்கு எதிரான படம்ங்க புள்ளியில் அவங்க வரிவிலை கொடுத்து அந்த படத்தை மத்திய பிரதேசலெல்லாம் தூக்கி விட்டுட்ருக்குறாங்க அந்த படத்தை. ஸோ இந்த ஒரு படம் சம்பந்தமாக பல அரசியல் கருத்தியல்கள் வந்து முட்டி மோதுது. மியூசிக்கல் சேர் மாதிரி நான் உட்காந்துருவேன் நீ உட்காந்துருவேன்னு இந்த வாக்கு வங்கியை நோக்கி வந்து பலரும் ஓடிக்கிட்டு இருக்கிறத நம்ம கண்ணெதிர பார்க்குறோம். இதில் கேரளாவோட பாஜக பொலிட்டிக்ஸும் அடங்கியிருக்குது. காங்கிரஸை பலகீனப்படுத்துறதுக்கு, கிறிஸ்டின்ஸை கையில் எடுக்கிறதுக்கு அவங்க பார்க்குறாங்க. தீவிரவாத எதிர்ப்புங்க புள்ளியில் நாங்கள் வந்து பாஜகவோட கைகோர்த்த தயாருன்னு சில சர்ச்சு பாதிரியார்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த புள்ளிக்குள்ளே வந்து பாஜக நகர்றாங்க. நாம் தமிழர் சீமான் கூட நீங்கள் கிறிஸ்டின்ஸுக்காக இது பண்ணீங்க, முஸ்லீமுக்காக இது பண்ணலைன்னு சொன்னார்னா இதெல்லாம் அவர் அப்சர்வ் பண்ணுறாரு. இதெல்லாம் அப்சர்வ் பண்ணி தான் அவர் அந்த கருத்தை சொல்கிறாரு. ஸ்டாலினை பொறுத்தவரை அவர் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது வந்து கருத்து சுதந்திரம் 4 பேர் வருவாங்க, முஸ்லீமுக்கு எதிராக இருக்கீங்கன்னு நாம் தமிழர் வராங்க. ஸோ ஹி ஹாஸ் டு சர்கம்ஸ்கேட் ஹிஸ் மூவ். இந்த பலதரப்பட்ட திசையிலையும் பார்த்து இதுக்குள்ளே வந்து ஒரு முடிவெடுத்து போக வேண்டிய நிலைமையில் ஸ்டாலின் தள்ளப்படுறாரு. அவர் நிதானித்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பார்த்து தன்னோட முடிவு எடுப்பார். சார் எனக்கு இதில் இதுக்கு அடுத்ததாக கேட்கணும்னு நினச்ச கேள்வி வந்து, நீங்கள் வந்து ஒரு ரஜினி சாரோட ஒரு பெரிய நலம் விரும்பி, ரீசெண்டாக வந்து ரோஜா அவர்கள் வந்து ஒரு பெரிய கமெண்ட் வந்து ரஜினி சார் மேலே வச்சுருந்தாங்க. அவர் இன்றைக்கி இல்லை என்றைக்குனாலும் அவர் தான் நம்ம சூப்பர் ஸ்டார், அதில் வேறு எந்த கருத்துமே நம்ம மாற்றி சொல்ல முடியாது. ஆனால் அந்த கருத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ரோஜா அவர்கள் சொன்னது, ரோஜா சொன்ன கருத்தை நான் தவறுன்னு உடனே சொல்ல மாட்டேன். அவங்க அவங்க ரோலை அவங்க பண்ணி தான் தீரணும். அவங்க வந்து ஜெகன் தலைமையில் உள்ள ஒய்எஸ்ஆர் காங்கிரஸில் அமைச்சராக இருக்காங்க, வாரிய தலைவராக இருந்தாங்க, எம்எல்ஏ. அவங்களோட அரசியல் இது வந்து இன்றைக்கி வந்து ஜெகனுக்கு பின்னணியில் அவங்க ஒரு அரசியல் சக்தியாக இருக்கிறாங்க. ஸோ அவங்க தலைவருக்கு இன்டைரக்டாக ஒரு பின்னடை வந்தாலும் அதை எதிர்கொள்ள வேண்டியது அவங்களுக்குள்ள ஒரு கடமையாக தான் நான் பார்க்குறேன். சீஸ் இன் ஹர் ரோல் தான். அதில் கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காண்டாம். இப்போ அவங்களுக்கு ரஜினி ரசிகர்கள் அவங்கள அவதூறாக பேசுகிறாங்க, அதெல்லாம் அவங்க வருத்தப்படுவாங்கன்னு சொல்லுது. அவங்களும் கொஞ்சம் வார்த்தைகளை கொஞ்சம் நிதானித்து பேசியிருக்காங்க தான் என்னோட கருத்து. எனிவே அவங்க எதிர்வினை ஆற்றத்தான் செய்வாங்க. ஏன்னா ரஜினி வார்த்தைக்கு ஒரு மதிப்பு இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ ரஜினி வார்த்தைக்கு ஒரு மதிப்பு இருக்கும், அந்த மதிப்பு இருந்துடக்கூடாதுங்கிற புள்ளிக்குள்ளே அவங்க கடுமையான ஒரு எதிர்வினையை ஆற்றுறாங்க. இதே மாதிரி ஜெயலலிதா கூட 96ல் உடனே ரஜினியோட வார்த்தையை கண்டு மறந்து போனாங்க. அதிமுகவில் யாரும் அதற்காக எதிர்வினை ஆற்ற சொல்லாத சூழ்நிலை. அன்னைக்குள்ள ஜெயலலிதா வேறு வழி இல்லாமல் மனோரமா அம்மையார் அவர்களை பிடிச்சி ரஜினி கருத்துக்கு எதிர்வினை ஆற்றுறாங்க. எனிவே அன்னைக்கு மனோரமா எதிர்வினை ஆற்றினாங்க, இன்னைக்கு ஒரு அரசியல் தலைவரே ஆந்திராவுக்குள்ளே எதிர்வினை ஆற்றுறாங்கன்னா ரஜினி ஒரு அரசியல் ஸ்டெப்பையும் அரசியல் இல்லைன்னு சொல்லியும் ஒரு அரசியல் ஸ்டெப்பை எடுத்து வச்சிருக்கிறார். ஆமாம் சார். ஒரு முன்னாள் முதல்வரை புகழ்கிறாருன்னா இந்நாள் முதல்வரை மாற்றிக்கிட்டு அவர் வரணும்னு தான் அர்த்தம். சந்திரபாபு நாயுடு வரணும்னு சொன்னால் ஜெகன் வேண்டான்னு தான் அர்த்தம். அது இன்ப அப்போ அதனால் சுரோஜா தரப்பினர் அதை தாக்குதல் பண்ணுறாங்க. எனிவே ரஜினிக்கு ஒரு நேரடி அரசியல்னாலும் கூட நாட்டு நலன் கருதி சில அரசியலை அவர் செய்தற்கான வாய்ப்புகள் வரலான்னு பார்க்குறேன். உறுதியாக சொல்ல முடியல, வரலாம்னு அது நான் கணிக்கிறேன். ஸ்டில் அந்த ஆப்ஷன் ஓப்பனாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? உறுதியாக சொல்ல முடியலங்கிற வார்த்தையை சொல்லிக்கிட்டு இப்போ சந்திரபாபு நாயுடுக்கு மெரிட்டை சொல்கிற மாதிரி ஏன் பாரத பிரதமர் மோடிக்கு மெரிட்டை சொல்லக்கூடாது? சொல்லலாம், அதுக்கான வாய்ப்புகள் வரலாம் இல்லையா? ஸ்டேபிள் கவர்மெண்ட், ஏபிள் பிரைம் மினிஸ்டர், இக்கட்டான சூழ்நிலையில் பிரிவினவாத சக்திகள் முகத்தை காட்டக்கூடிய தன்மையில் ஒரு அமைதியான நாடாக இந்தியா இருந்து ஒரு வளர்ச்சி பாதையில் போகணும்னா மூன்றாவது முறையும் மோடிக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க, அல்லது ஒரு குழப்பந்தான் மிஞ்சோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை அண்ணன் ரஜினிகாந்த் அவர்கள் முன்வைக்க வாய்ப்பு இருக்க நாங்கள் அப்படியே ஒரு கோரிக்கை அவர்கிட்ட வச்சுருக்கோம். ரஜினிக்கு நீங்கள் ஆதரிக்கணுங்கிற மட்டும் இல்லை, மகாராஷ்டிரா, மும்பை, ஹைதராபாத்து, திருவனந்தபுரம், தென் மதுரை போன்ற இடங்களில் நீங்கள் பொதுக்கூட்டமே பேசணுங்கிற ஒரு கோரிக்கை கூட அவர் வச்சுருக்கிறோம். அவர் கூட ஆந்திராவில் நாயுடு, ஜெகன் ரெட்டி, பாஜகவெல்லாம் ஒன்றிணைக்கக்கூடிய சக்தி அவருக்கு உண்டு. அதை அவர் பயன்படுத்துகிறாரா இல்லையாங்கிறது அவருக்கு விருப்பம். அந்த மாதிரி ஒரு நாயுடுவுக்கு ஆதரவான ஒரு குரலை ஒழித்தது மாதிரி மோடிக்கு ஆதரவான குரலில் ஸ்ட்ராங்காக ரொம்ப ரொம்ப டிசிசிவாக எதிர்காலத்தில் அவர் பெயர் புகழ நிலைக்கக்கூடிய அளவுக்கு அவர் சொல்லணுங்கிறது எங்களோட எதிர்பார்ப்பு. சொல்கிறதும் சொல்லாததும் அவரோட விருப்பம், சொல்ல வேண்டும் என்பது எங்களோட எதிர்பார்ப்பாக நாங்கள் இதில் பதிவு பண்ணுறேன்.